it worse than trash. You've been a messin' way you shouldn't be a messin'. You've been a messin' way you shouldn't be a messin'. Oh, you keep saying you've got something for me. I'm gonna walk all over you. You keep a lie when you ought to be truthing, and you keep a losing when you are not there. You keep a sailing when you ought to be a sinking. You keep lying when you ought to be truthing. You keep a lie when you ought to be truthing. Something for me, yeah, something you call love worse than trash. You've been a messin' way you shouldn't be a messin'. You've been a messin' way you shouldn't be a messin'. You keep saying you've got something for me. Searching for a passenger without ticket is traveling in this ship. Just a minute, I think he is over here. You rascal! Sir, stop! 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 Sir, ticket. Sir, stop! 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 நீங்க என்னை பிடிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு அவங்க அடுத்த தீவில என்னை இறக்கி விட்டு அவங்க கடமையை நிறைவேற்ற போறாங்க. மெட்ராஸ்ல வீதி வீதி ஆலஞ்சுக்கிட்டு இருக்கேங்க. I'll pay for his ticket. You must pay fine also. Sure, sure. All right. Come on. உங்க அம்மா மெட்ராஸ்ல எங்க இருக்காங்க? தெரியாது. வீதியில அலைஞ்சுகிட்டு இருக்கிறதாக போன கப்பல்ல வந்த ஒருத்தர் சொன்னார். என்ன வீதியில அலைஞ்சுகிட்டு இருக்காங்க? ஆமா, சிங்கப்பூர்ல இருக்கிற எங்க அப்பா ஒரு தேனாக்காரி ரெண்டாம் தரமா கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். அந்த தேனாக்காரியோட சித்திரவதைக்கு ஆளாகிருக்கு. என் தன்மான இடம் தரல. இந்த செய்தி கேள்விப்பட்ட எங்க அம்மா
மூலக்கோளாறு ஏற்பட்டு வீதியில் அலையிறாங்களா, அதனால தாங்க என்ன ஆனாலும் சரி யாருக்குமே தெரியாம ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே பந்தி இந்த கப்பலை ஒடிஞ்சுக்கிட்டேன். மெட்ராஸ்ல எனக்கு யாரையுமே தெரியும், அங்க போய் எப்படி இருக்க போறணும், எங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிக்க போறது தெரியல. கவலைப்படாத, நீ என் வீட்டுல இருந்து இந்த அம்மாவை கண்டுபிடிக்க. சௌரியமா யார் நான் தானே, நல்ல சௌக்கியா, அத பத்தி கேட்க வேண்டியது இல்ல, ஆள பத்தால ஜோரா இருக்கிற. இது என்னுடைய நெருங்கிய நண்பன், பேர் முத்து, இனிமே நம்ம கூட தான் தங்க. பிளாட் மீட் சார், போர் அடிக்க ஆள் கிடைக்கல நினைச்சேன், நீங்க கிடைச்சிட்டீங்க. சரி இப்ப போர் அடிக்காத, அப்பா வரல, எங்க அப்பா செத்து போயிட்டாரா? உங்க அப்பா இல்ல, எங்க அப்பா வரல, உங்க அப்பா ஜெயில இருக்காரு. ஜெயிலியா? உண்மைதான் சொன்னேன். ஆமாப்பா, படிப்பு பாழாயிட கூடாது. படிச்சு பட்ட வாங்கி என்னப்பா பிரயோஜனம்? இப்ப உங்களை காப்பாத்த முடியலையே. என்ன நீ காப்பாத்துறத விட எனக்கு இருக்கிற கடமையை காப்பாத்துன, அதுலதான்ப்பா எனக்கு பெருமை. நான் செத்த பிறகு 10 பேர் என் பிணத்தை பார்த்து காரி துப்பாம பாராட்டி புகழ்ந்தாதான்ப்பா என் ஆத்மா சாந்தி அடையும். அதை நீ செய்வ, என் கவலையை போக்கி கடமையை நிறைவேற்றுவேன்ற நம்பிக்கையில தான் நீ எப்ப வருவேன்னு நான் காத்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய குற்றம் செய்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கப்பா. மாறும், கை நிறைய பணம் இருந்தா கவலையே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதே பணம் அளவுக்கு மீறி இருந்துட்டா கவலை பயம் அத்தனையும் சேர்ந்து ஆளையே உலுக்கி எடுத்துருப்பா. காலமெல்லாம் நமக்கு கடவுளா இருந்த நம்ம முதலாளி அந்த நிலைமைக்கு தான் ஆள் ஆயிட்டார். பொறாம சூறாவளிக்கு பயந்து சொத்து சுகம் அத்தனையும் வித்து பணமாக்கிக்கிட்டு சொந்த ஊருக்கே போறதுன்னு முடிவு செய்துட்டார். ரயிலுக்கு கூட டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அந்த நேரத்துல சுகாடியா சேத் போன் பண்ணாருங்க, அவர் சாயந்தரம் 6 மணிக்கு மேலதான் வர முடியுமா, வேணும்னா ஃபேமிலி இன்னைக்கு ரயில்ல அனுப்பிச்சு வச்சுட்டு நாளைக்கு நீங்க பிளேன்ல போகலாம்னு சொல்ல சொன்னாருங்க. அப்படியா? நமக்கும் பெரிய தொகையா கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான் முயற்சி பண்ணுற போல இருக்கு. அப்படியே செய்யலாமே. பங்கஜா, நீ குழந்தைகளை பத்திரமா அடிச்சுக்கிட்டு ஊருக்கு போய் சேரு, வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாகுது, அதை நான் வாங்கிட்டு நாளை காலையில பிளேன்ல வந்துடுறேன். ஏங்க எல்லாம் ஒன்னா போகலாமே. நானும் டிக்கெட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. செக்ரட்டரி, நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவங்களை வழி அனுப்பிட்டு வாங்க. நல்லதுங்க. நாளைக்கு தவறாம வந்துடுங்க. அவசியம் வந்துடுறேன். போயிட்டு வாங்க. டாடா. வாங்க மிஸ்டர் சுகாடியா. எக்ரிமெண்ட் டைப் அடிச்சு கொண்டு வந்தீங்களா? ஓயே, அதெல்லாம் தயாரா தான் கொண்டு வந்திருக்கிறேன். மிஸ்டர் ராம்பத்ரன், கடைசியா உங்களை ஒரு முறை கேட்கிறேன், நாம ரெண்டு பேரும் பிரியறதுனால இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனிய இழுத்து மூட வேண்டிய நிலைதான் ஏற்படும். நீங்களே நடத்தலாமே, ஒரு பாகஸ்தன் பிரியறாருங்கிறதுக்காக கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய அவசியம் இல்லையே. உங்க நிர்வாகம் நமக்கெல்லாம் வருமா சார்?
அந்த சுகாதி ஆள கொலை செய்யற தவிர வேற வழியே தெரியல. பணத்தை காப்பாத்துற முயற்சியில நானும் கொலகாரன் ஆயிட்டப்பா. சுகாதியாவை ஏமாத்திட்டு என் கடமை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா போலீஸை ஏமாத்த என் மனசு இடம் கொடுக்கலப்பா. அதனால பணத்தை புதைச்ச இடத்துக்கு திரும்பி போனேன். மறுபடியும் அடையாளம் தெரிஞ்சு பணத்தை எடுக்கிறதுக்காக நான் போட ஆரம்பிச்சிருந்த பிளானை பூர்த்தி செய்தேன். அதை மூணு பகுதியா கிழிச்சு என்னுடைய மூணு நண்பர்களுக்கு அறிவிச்சுட்டு நானே போலீஸ்ல சரணடைஞ்சிட்டப்பா. மரன் பழக்கமில்லாத ரோட்ல பரபரப்பான சூழ்நிலையில பல நூறு மைல் போறதுனால அது எந்த ஊரு எந்த இடம்னு எனக்கு இப்ப தெளிவா ஞாபகம் இல்லப்பா. ஆனா அதை பிளான்ல குறிச்சு வச்சிருக்கிறேன். மரன் நான் சொல்றத குறிச்சுக்கப்பா. அந்த ரகசியத்தினுடைய பகுதிகளை
ஊட்டி குட்டி எஸ்டேட் முதலாளி ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒரு பகுதியும், கன்னியாகுமரி கடற்கரை கோவில் குருக்கள் சோமசுந்தர சாஸ்திரிகளுக்கு ஒரு பகுதியும், என்னுடைய பால்ய நண்பன் ஹைதராபாத் நிஜாம் மன்னர் கிட்ட செக்ரட்டரியா இருந்த வெங்கடேஸ்வரராவுக்கு ஒரு பகுதியும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அந்த மூணு பேர் ரொம்ப நல்லவங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இல்லாதவங்க, இந்த ரகசியத்தை பத்தி எதுவுமே தெரியாதவங்க. நீ அந்த மூணு நண்பர்களையும் சந்திச்சு இந்த பிளானுடைய மூணு பகுதிகளையும் ஒன்னா சேர்த்தா தான் அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியும். உடனே அந்த முயற்சியில இறங்கி பணத்தை எடுத்து முதலாளியுடைய மனைவி கிட்ட சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அப்பா, நம்ம முதலாளி குடும்பம் இப்ப எங்க இருக்கு? அதான்டா எனக்கு சரியா தெரியல. திருவனந்தபுரத்துக்கு போனாங்க. முதலாளி இறந்துட்டதுனால அந்த குடும்பம் இப்ப எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ. முதல்ல எப்படி அவங்களை கண்டுபிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு போறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படியே செய்யறேன்ப்பா. உங்க அப்பாவுடைய உறுதியையும் பொறுமையும் நினைச்சா எனக்கு ரொம்ப உருக்கமா இருக்குமா. ஆமா புத்த, அவரை கிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை நான் நிறைவேற்றி காட்டினா தான் அவருடைய மகன் சொல்ற தகுதி எனக்கு இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கும்போது ஏன் கவலை? கன்னியாகுமரி, ஊட்டி, ஹைதராபாத், இந்த மூணு ஊருக்கும் நான் உங்க கூட வந்து உங்க காரியத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அது தப்பு. உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு அவங்க கஷ்டத்தை போக்குற முயற்சியில இருந்து தவறக்கூடாது. என் கடமையை நானே நிறைவேற்றினா தான் எனக்கு திருப்தி. நான் வரட்டும் அம்மா. பத்திரமா பாத்துங்க. யாருங்க வீடு பாத்துங்களா? போயிட்டு வாங்க. ஆமா, அந்த அட்ரஸ் எல்லாம் பத்திரமா வச்சுங்க. கன்னியாகுமரி, ஊட்டி, ஹைதராபாத் எல்லாம் நம்ம இடம் தான் முத்து. இந்த அட்ரஸ கைப்பற்றின மாதிரி அந்த மூணு பிளானையும் நீயே கைப்பற்று. உட்காருங்க. பெரிய ஆளுமா, நீ சொன்னபடி தண்ணியில சர்க்கரை போட்டு கொடுத்தேன், அதை புரிஞ்சிட்டு குடிக்க மாட்டேங்கிறான். பாலுதான் வேணுமா? ரொம்ப பசிக்குதுமா, இன்னும் அக்கா வரலையா? அம்மா, இதுவரை வாங்க அரிசியே திருப்பி கொடுக்கலையா? இனிமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. பரவாயில்லம்மா, நீங்க உள்ள போங்க. பாப்பா, இந்த பழத்தை வச்சுக்கிட்டு அரிசியும் பலகாரமும் வாங்கிக்கோங்க. இல்ல அம்மா, அடிப்பாங்க. அம்மா இல்ல தம்பி, என் பொண்ணு இப்ப சம்பளம் வாங்கிட்டு வருவா, எல்லாம் சரியா போயிடும். நீங்க உள்ள போங்க. அதோ அவளே வந்துட்டாளே. சுகுணா, ஏமா ஒரு மாதிரியா வர? இந்த பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சாலே இப்படித்தாமா. ஒன்னாம் தேதியே சம்பளம் கேட்டதுனால இனிமே நீ வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வேலை செஞ்சதே ஒரு மாசம், அந்த சம்பளத்தையும் இன்னும் ஒரு மாசம் பொறுத்து வந்து வாங்கிக்கணும். ஐடியா? ஆமா, நீங்க யாருன்னு சொல்லலையே. ஐயா கிட்ட செக்ரட்டரியா இருந்தாரல்ல மேகனா. ஆமா, அவருடைய மகங்க நான். மாறனா? ஆமாங்க. மாறன், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்ததப்பா. ஆமா, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? அவரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாதப்பா. கடைசியா எங்களை ரயிலுக்கு வந்து வழி அனுப்பினார். அப்புறம் அப்புறம்
எங்க அப்பாவோட பிணத்தை எங்களுக்கு வந்துருக்கீங்க. அடாதீங்கம்மா, அடாதீங்க. உங்க கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. நான் ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். மார, உங்க அப்பா இப்ப எங்கதான் இருக்கிறார் அப்பா? ஜெயில்ல. இதுவா நல்ல செய்தி? அம்மா, உங்க கணவர் சாகும் போது அவர் கையில் இருந்த பணத்தை எல்லாம் எங்க அப்பா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி சொல்லிட்டு போயிட்டார். அந்த பணத்தை காப்பாற்ற முயற்சியில எங்க அப்பா ஒருத்தரை கொலை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு. இருந்தா அந்த பணத்தை ஜாக்கிரதையா ஒரு இடத்துல புதைச்சு வச்சு அந்த ரகசியத்தை தன்னுடைய மூணு நண்பர்களுக்கு தெரிவிச்சு அப்படி ஜெயிலுக்கு போயிட்டார். அந்த மூணு பேரையும் சந்திச்சு அந்த பணத்தை எடுக்கத்தாமா இப்ப போய்கிட்டு இருக்கேன். இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு உங்க கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். உண்மையான நீல செஞ்ச பலகாரம் ஒரு ஹோட்டல் கூட கிடைக்கல. நல்லா இட்டு இருக்கும் நல்லா இட்டு இருக்கும் சொன்னா நம்பி வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க பசங்க குயிக் குயிக் வாங்க. அப்படி ஹோட்டல் இருந்து பலகாரம் வந்தாச்சு. அம்மா கிட்ட இருந்து ஆர்டர் வரவனவா? யாருங்க நீங்க தான் சொல்லுங்க. வாங்கிக்கிங்க அம்மா. குட். கண்ணாடி போல பாய்ஸ் போட்டு தர ஒரு அஞ்சு பைசா கொடுங்க சார். என் தம்பிதான் கிடைக்காது. எதிர்பாராத சந்திப்புல தாங்க என்னென்னமோ ஏற்படுது.
ஜோ தோட்டக்காரர் உள்ள ஐயா இருக்காரா என்னப்பா சொன்ன நான் என்ன தோட்டக்காரனா என்ன பார்த்தா தோட்டக்கார மாதிரியா தெரியுது நீங்க செய்யற வேலைய பார்த்து ஆமா இந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தது நான் தான் அப்போ உன் டிரைவர் நீ சொல்லிடுறதா என்ன மன்னிச்சிடுங்க இங்க முதலாளியும் நான் தான் தொழிலாளியும் நான் தான் அப்போ நீங்க தான் ராஜரத்னம் பிள்ளையா ஆமா நான் தான் மாற மெட்ராஸ்ல உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் மேகநாதன் ஒருத்தர் இருக்காரு அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா எப்பா இந்தலா பண்ற மேகநாதனும் நானும் உயிருக்கு உயிரான நண்பர்கள் என்ன பண்றது அவன் பொல்லாத வேலை உலகாரனா மாறி ஜெயிலுக்குள்ள இருக்கிறான் அவரை பத்தி தான் ஆமா ஏ சார் அவர் உங்களுக்கு ஒரு பிளான் கொண்டு அனுப்பிச்சாருங்களா ஆமா அத பத்தி நீ ஏன் கேக்குற ஒண்ணும் இல்ல எல்லாம் நல்லதுக்கு தான் என்னங்க மணி மூணு ஆகுது இன்னும் சாப்பிடல என்ன எப்படிங்க ஆமா ஆமா வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம் வீட்ட கட்டி விட்டுட்டு நாங்க வெளிய போகணுமா அப்படி கண்ணிடு யோ இவ யாரு தெரியுமா துப்பாச்சி பையன் இந்த வீட்டுக்கே சொந்தக்காரி இவதான் நாங்க கொடுத்த வாடகை தீர்ற வரைக்கும் நாங்க தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்காரங்க வந்தா வாடகைக்காரங்க வெளியே இருப்போம் ரூல்ஸ் எழுதி வச்சிருக்குமே படிக்கலையா அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காம வாடகை பணத்தை திருப்பி வாங்கிட்டு போங்க வெளிய யாருங்க என்னங்க குளிர் ஆட்டுது இந்த ராத்திரில எங்க போய் படுக்கிறது அப்ப நாங்க எங்க படுக்கிறது உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க எங்கேயே படுத்துக்கலாம் ஷட் அப் வாட்ச்மேன் 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 ஏயா வீட்டை திறந்து போட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க வாடகைக்கு விட்டு தாங்க போறோம் எங்க போயிருந்தீங்க சைபர் சைபர் ஏழு கோலேஜ் சினிமா போயிட்டு வரோம் சரி சரி முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு இல்ல ஒன்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன் சரி சரி கவலைப்படாத நாங்க கொடுத்த வாடகை போனாலும் பரவாயில்ல இந்த வராண்டாவிலேயே படுத்துக்கிறோம் வராண்டாவிலேயே படுத்துக்க கூடாது வேணும்னா போய் கார் ஷெட்ல படுத்துக்கங்க யாருங்க என்னங்க இது அநியாயமா பேசுறீங்க போய் படுக்கல என்ன பண்ணுங்க சுற்றுவீங்களா போக வெப்பம் அடியே அவங்க சாமான எடுத்து கார் ஷெட்ல போடுங்க யாருங்க நல்ல வேளை போயிடுச்சு பயப்படாம படுங்கடே ஐயோ நான் இங்க பறக்க மாட்டேன்டி ஆமாண்டி எனக்கு பயமா இருக்கு நானும் வெளியவே போய் படுத்துறேன் போறவங்க போகட்டும் நம்ம இங்கே படுப்போண்டி ஓ ஏ இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படுசுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படுசுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா இருக்க இடத்திலே படுக்க வழியில்லே 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 இருந்தா இருக்கலாம் எனது மடியிலே 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 இருக்க இடத்திலே படுக்க வழியில்லே இருந்தா இருக்கலாம் எனது மடியிலே எதையும் நினைக்காம வாங்கும்மா அருகிலே எதையும் நினைக்காம வாங்கும்மா அருகிலே முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படுசுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா
பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பருவ பொண்ணுக்கு பழகும் கண்ணுக்கு பள்ளி அறையிலே பயமா பாம்புக்கு பணியில் நனைஞ்சாக்காகாது உடம்புக்கு பணியில் நனைஞ்சாக்காகாது உடம்புக்கு முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா இரவில் வந்த குருவிகளா ஏ குட்டிகளா படு சுட்டிகளா இருந்து போக வந்தீங்களா எல்லாம் மாறுது என் கை ஓங்குது கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது எல்லாம் மாறுது என் கை ஓங்குது கொடுத்தா வாங்குது குமரி பெண்ணிது ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது அட ஏம்மா இப்போது என்னம்மா தோணுது முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா முசாஃபிர் கானா என் முத்து முத்து மைனா உட்காருங்க தம்பி முதல்ல காஃபி சாப்பிடுங்க நீங்க சாதாரணமா இருக்கீங்களே யாருங்க உங்களுக்கு குளிரவே குளிராரா இந்த ஊர்ல இருக்கிறதுனால குளிர்றது இல்ல எல்லாம் பழக்கம் ஆயிடும் நான் மெட்ராஸ் மேகநாதம் பிள்ளையுடைய மகன் மிஸ்டர் ராஜரத்னம் பிள்ளையை பார்க்கணும் ஏ என்ன விஷயம் ஒண்ணும் இல்லைங்க எங்க அப்பாவுடைய ரகசியம் ஒண்ணு அவருக்கு தெரியும் அது விஷயமா அவரை இப்ப பார்க்க முடியாது நீங்க இங்க இருந்து போகலாம் எது என்னங்க என்னங்க நான் அவசியம் அவரை பார்த்து பேசி ஆகணும் அதுக்கு என்ன என்னப்பா செய்ய சொல்றீங்க அவர் இப்ப இங்க கிடையாது அம்மா நீங்க நான் அவர் மனைவிதான் நீங்க போங்க வெளியே நல்ல வேலையா போச்சு நான் வேற யாரும் இல்ல எங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் உங்க கணவர் அதுக்கு என்ன இப்போ பெருமாள் இவங்களை முதல்ல வழி அனுப்ப என்ன நினைக்கிறேன் காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேட்டர் ஓபன் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன் யார் அது யார் அது Who is that? Danger. பாத்து. பொம்பளை கண்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க? பொம்பளை நீ ஷட் அப் மிஸ்டர். நீங்க தானே எங்க அம்மாவை பார்க்க வந்தீங்க? நாங்க உங்க அம்மாவை பார்க்க வந்தோம். நீங்க தானே சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்க வீடு ராஜரத்னம் பிள்ளை வீடு. அங்க இருந்தவங்க தான் எங்க அம்மா. உண்மையாவா? இருக்குண்டா. அதான் அம்மா வார்த்தையில சுட்டாங்க. பொண்ணு துப்பாக்கியில சுடுது. ஷூட்டிங் ஃபேமிலியா இருக்கும். ஐ சே ஷட் அப். இத சொல்ல தான் இந்த ராத்திரில வந்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர். எங்க அம்மாவை தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் அவங்க அப்படி நடந்திருக்காங்க. அப்படினா? யாரோ ஒரு அயோக்கியன் ரெண்டு நாளைக்கு முன்ன எங்க அப்பாவை தேடி வந்தான். அவனை பார்க்கும் போதே எனக்கு நல்லவனா தெரியல. அவன் கூட அதிக நேரம் எங்க அப்பா ரகசியமா பேசிக்கிட்டு இருந்ததை சந்தேகப்பட்டு அது என்னன்னு கவனிச்சு மூணா கிழிக்கப்பட்ட பிளான் பீஸ்ல எங்க அப்பா கிட்ட இருக்கிறது போக மற்ற ரெண்டும் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா? முயற்சி பண்ணி மூணையும் ஒண்டா சேர்த்தா கோடி ரூபாய் கிடைக்கும். அதுல நம்ம பங்கு பிரிச்சுக்கலாம்னு ஆசை காட்டினான். அவனுடைய ஆசை வார்த்தையில எங்க அப்பா மயங்கிடுவாருன்னு நான் முதல்ல நினைக்கல. கடைசியா நானும் எங்க அம்மாவும் என்ன சொல்லியும் கேட்காம எங்களை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் போறத நினைச்சு பார்த்தா அதுக்கு காரணமா இருந்து அவனை சுட்டு தள்ளணும் போல இருக்கு. அவன் யாரா இருக்கும்? ஒருத்தனவன் யாரா இருந்தான் குடிசை எரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா மனசுல கெட்டனும் பதிஞ்சு போச்சு. இனி வெற்றி அவருக்கா இருந்தாலும் சரி நமக்கா இருந்தாலும் சரி போராட்டம் தான். தம்பி என் நிலைமையில இருந்து நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலப்பா. என் பையன் தவறு செய்தா எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லுவேன். அவரைய தவறு செய்தா நான் யாருகிட்ட சொல்ல முடியும்ப்பா? அம்மா மனிதனுக்கு சபலம் ஏற்பட்டது சகஜம்தான். அதுல அவர் மட்டும் என்ன விதிவிலக்கா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு திருத்தி உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். அதுக்காகத்தான் நானும் அவரோட புறப்பட்டேன். அப்பாவை ஒரு கை பாத்துடுறேன்.
போடா பைத்தியம், அவங்களோட சேர்ந்து உன்னால கஷ்டப்பட முடியாது. உனக்கு எதுக்கு இந்த ஆசை இல்ல? நீ போக வேண்டாம். நான் வேண்டாமா? ஆமா வேண்டாம். இப்படி எல்லாம் ஷூட் பண்ணா கூட்டிட்டு போயிடுவோமா? ஏன் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? டே 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 தம்பி எதுவும் சொல்லிடாதீங்க. என்னம்மா நீங்க? உங்களுக்கு தெரியாது தம்பி, நஷ்டம் இதோட போகட்டும். பத்திரமா அவனையும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க, இல்லன்னா இங்க உருப்படியா போக சாமான் தேராது. அம்மா அம்மா நல்ல அம்மா. பையன்னா பையன் போக்கிரி பையன். இந்தரா இது வேற குண்டதா பாப்பலாம். முந்தி பிந்தி தந்தி கொடுத்திருக்கியா? இத கூட இப்பதான் கொடுக்கறதா? இப்பதானே வந்துச்சு. என்னடாது? ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கான்ல உங்க அப்பன், அவன் செத்து புட்டான். என்னது? 60 வயசு கூட அவன் அதுக்குள்ள போயிட்டாரா? தபால் ஆபீஸ் என்ன பொய்யா சொல்லும்? அதானே அப்பா, என்ன விட்டு போயிட்டியா? எடுத்துறியா? மறக்க சார்கா, கைய காமிக்க தண்ணி இருக்கா? அதுக்குள்ள என்னங்க அவசரம்? உட்காருங்க.
நாடகம் நடத்தத்தான் போறேன் பாருங்க. வண்டி இல்லாமத்தான் சிரமப்பட்டு இருக்கான். வண்டி வேஸ்ட் இவன போடத்தான் போட மாட்டேங்கிறான். இந்த முகத்துக்கு என்னங்க? நாங்க அதுக்காக வரலைங்க. உங்களை பாக்குறதுக்கு தான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கோம். மெட்ராஸ்ல ப்ரோக்ராம் வேணுமா? யோ முதல்ல இங்க நாடகம் நடத்திட்டு அப்புறம் மெட்ராஸ். யாரு அதுக்குள்ள ப்ரோக்ராம் வச்சுட்டா நீ ஓட்ட வண்டிங்க நாசப்பட்டு இருக்க சொன்ன கடியா தயவு செய்து போடியா நிச்சயம் கல்லடிதான். இது வள்ளி பாடுற பாட்டா? நீங்க பாடுறது இல்ல? ஆமா வள்ளி என்ன பாட்டு பாடுறா? என்ன பாட்டு? கொஞ்சம் கீழே குருவி மைனாவே கூட்டமா இங்கே வரதீர். கொஞ்சம் கீழே குருவி மைனாவே கூட்டமா இங்கே வரதீர். காவன் வீசி கல்லேறி ஆயலோட்டும் பெண்ணே, ஆயலோட்டும் பெண்ணே, ஆவிய என் அருவியில் தங்கிவிய மன்மதர் என்றும் பாவிய மலக்கணையை தூவிய வாட்டுறான் கண்ணே. ஆயலோட்டும் பெண்ணே, ஆயலோட்டும் பெண்ணே, ஒரு மாறி வரும் மந்திர தந்திர ஜாலங்களிலே இந்த வள்ளி மயங்க மாட்டாள். மரியாதையாக போய்விடு. போவதற்கு என்ன மரியாதை வள்ளி? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? உன் மீது உள்ள கருணையால் நீ மரமாயிருக்கும் போதே உன்னை விட்டு காய்க்க சொல்லாமல் விட்டு விட்டேன். கருணை, கருணை வள்ளியில் இதயத்திலிருந்து வேடனுக்கு கருணை. அந்த கருணை காவலாக அவரை காத்திருக்கிறேன் கண்ணே. கண்ணே? ஆமா மணி. என்ன சொன்னாய்? சிங்கார ரூப அலங்காரி, ஆஹா சிங்கார ரூப அலங்காரி, சினம் கொள்ளலாகுமா நாம் உல்லாசமாய் வாழ்வோம் சந்தோஷமாய். சிங்கார ரூப அலங்காரி போதும் 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 போடா நீ என் மேலாசை கொண்டு. போதும் 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 போடா நீ என் மேலாசை கொண்டு. காண்பதில்லை காரிகையே நீ கண்பார் எனையே, காரிகையே நீ கண்பார் எனையே, காதற் கனிரசமே.
பாக்கியத்தை தள்ளாதே, தேடி வந்த பாக்கியத்தை தள்ளாதே. வாது செய்யாதே தீதுருவாயே. நாராயண நாராயண, குரு வந்தேரி யார கேட்டான் என் வேட்டி கேட்டேன். நாராயண நாராயண, நாரதரே நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன். நாரதரே நாராயண நாராயண, வெற்றி வேலனுக்கா இந்த கதி, வெற்றி வேலனுக்கா இந்த கதி, திருமுருகனுக்கா இந்த கதி, திருமுருகனுக்கா இந்த கதி, பரிதாபம் பரிதாபம். நாரதரே இந்த வள்ளியினுடைய சங்காத்தமே எனக்கு தேவையில்லை, நான் வருகிறேன். ஐயோ முருகா, அப்படி சொல்லக்கூடாது. என் சபதம் என்னாவது? வேடனாக சென்று தோல்வியுற்றீர். விருத்தனாக சென்று பாருமே, விருத்தனாக சென்று பாருமே. விருத்தன் என்றால் கிழவர், கிழவர், கிழவர். பாடமே படிக்காம உள்ளவா உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏங்க அந்த திடீர் வள்ளி உங்க ஒய்ஃப் தானே? நான் ஒன்னு அவருடைய ஒய்ஃப் இல்ல. What is this? You are keeping quiet when he is saying wife. என்ன விஷயமா நீங்க? அதாவது எங்க அப்பா ஒரு முக்கியமான பிளான உங்க அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு, அது ரொம்ப அவசியமா தேவைப்படும். ஆமாங்க, எப்படியாவது நீங்க அதை தேடி எடுத்து கொடுக்கணும். சரி, இருந்தா கொடுத்துடலாம், இருக்கிறது கொஞ்சம் சந்தேகமாச்ச. இல்லாம போகாதுங்க, ஏன்னா அது எவ்வளவு முக்கியம்னு உங்க அப்பாக்கு நல்லா தெரியும். முக்கியமான விஷயம்னா அது அவரோட அறையில தான் வச்சிருப்பாரு. ஆனா இப்ப வீடு எங்க மாமன் பேர்ல தான் இருக்குது. இருந்த என்ன, அங்க போய் தேடுவோம். தேட விடுவானா அந்த கஞ்ச பைய? எங்க அப்பா எங்க மாமன் கிட்ட கடன் வாங்கினதுமோ கொஞ்சம் பணம் தான், அதுக்கு அந்த பைய வட்டிக்கு மேல வட்டியா போட்டு போட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் முடிக்கிட்டானா? உண்மைதான் நினைச்சிட்டு இருக்கேன். நினைக்கிற நேரத்துல தான அப்பே அவன் அந்த தனியாசனம். என்ன பிரச்சனை? கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு பெண்ணு வேணும். இது நம்ம பிசினஸ். உங்க பாப்பாவுக்கு தான் ஒரு மாப்பிள்ள கிடைக்கல, உங்களுக்காக ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிட போகுது? என்னுடைய அந்தரங்க விஷயங்களை வெளியில பேசாத பெண்ணா இருக்கணும். நீ பண்ண பாவம் ஒன்னா சேர்ந்துதான் இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சுட்டு இருக்க. என்ன சொல்ல வந்துட்டேன்? உன் தோப்பனார் ரொம்ப புண்ணியம் பண்ணதுனாலதான் நீ படிச்சு பட்டம் வாங்கிய நம்ம ஜாதி பெருமையை கிடைக்கிறதுக்கு நடுத்தருவுல நின்று கூத்தாடிட்டு இருக்கேன். கூத்தாடுறது கேவலமா? கூத்தாடின்னு சாதாரணமா பேசாத, இன்னைக்கு உலகமே ஆத்தாடின்னு மூக்கு மேல வரட வச்சிருக்குது. அது சரி, எனக்கு தெரியும். நீ என்ன சொல்லிட்டு போச்சான்? அவருக்கு சொந்தமான பொருள் ஒண்ணு இந்த வீட்டுல இருக்குது, எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவருக்கு சொந்தமான பொருள் வட்டி சீட் வட்டி சீட்டியா? உனக்கு அதெல்லாம் பேசாம எங்க அப்பா ரூம திறந்து விடுவே, நாங்க எடுத்துட்டு போறோம். அதை எப்படி முடியுமா? என்னண்ட சொல்லுங்க, நான் எடுத்துறேன். ஒண்ணும் இல்ல, கிழிஞ்சு போன ஒரு பிளான் துண்டு. அப்ப அது இருக்கா? தெரியல, தேடி பார்க்கணும். சார், வாழ்ந்து கட்ட ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலமே அந்த பிளான்ல தான் சார் அடங்கியிருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலமே இந்த பிளான்ல அடங்கியிருக்கா? கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்து பசியும் பத்னியும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாத்தணும். லட்சக்கணக்கான ரூபாய் என்ன அம்பி? உன் தோப்பனார் பேர் மேகநாதன் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அகிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி பாதுகாத்து.
நீ நோண்டி நோண்டி கேட்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எதுக்கோ அடி போடுற. அவங்க அப்பா தான் எங்க அப்பாட்ட பிளான கொடுத்தாரு, அதுக்காகத்தான் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். பிளான கொடுத்துரு. என்னடா பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் ஆன செலவை யாரு கொடுப்பா? சுமார் எவ்வளவு ஆயிருக்கும்? 60,000 ரூபாய். இதுக்கும் இதுக்கும் அதை கொடுத்துட்டு இமிடியட்டா பிளான ரிட்டர்ன் பண்ணி விடுறேன் சார். அந்த பிளான்னால எங்களுக்கு காரணம் லாபம் கிடையாது. என்னுடைய கடமைங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன். நீ என்ன பிழைக்க தெரியாதாடா இருந்துட்டு இருக்கீங்க? கோடிக்கணக்கான ரூபாய் திருடினா கூட தப்பு இல்ல. தேர் இஸ் நோ மிஸ்டேக். இப்ப அது உன் கைவசம் இருக்கிற மாதிரி போதும். அட்வைஸ் அந்த பிளான தர முடியுமா முடியாதா? நீ 60,000 தர முடியுமா முடியாதா? யோ மாமா, பிளான்ல ஒரு துண்ட மாத்திரம் வச்சுக்கிட்டு இடத்தை கண்டுபிடிச்சுடலாம், பணத்தை எடுத்துடலாம் நினைக்காத. இன்னும் ரெண்டு துண்டு வேணும் மாப்பிள்ளை. ஒன்னெண்ட ரெண்டு துண்டு இருந்தாலும் என்னெண்ட இருக்கிற ஒரு துண்டு சேர்ந்தா தான் இடத்தை கண்டுபிடிக்க முடியும். துட்டு அண்டர்ஸ்டாண்ட் மாறன். இந்த ஆளை எங்கிட்ட கூட நான் பாத்துக்கிறவா. பாத்துக்கலாம் மாப்பிள்ளை பணத்தோட. எனி டைம் வித் மணி. அப்பாடி அப்பாடி சிச்சி கரணி கிருபுடி கிருபுடி கருமம் கருமம். ஏன் பாப்பா சதா அப்பாடி அப்பாடின்னு பினாத்தின் இருக்கேன். அப்பாடி அப்பாடி குருத்தாடி அக்கா வந்து உங்ககிட்ட கேட்டு சொல்லிய ஒரு பிளான். அத வந்து நீ எங்க வச்சிருக்க அப்பாடி? நோக்கேண்டி அதெல்லாம் நேக்க ஒண்ணும் இல்ல அப்பாடி. வந்து கூத்தாடியத்தான் அது திருடின்னு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அது மட்டும் நடக்காதடி அபிஷ்டு. ஒரு பையன் டச் பண்ணிக்க முடியாது. தவறு உன்னை இது வரைக்கும் அந்த மாடி பக்கமே ஏன் அழைச்சிட்டு போல தெரியுமோ? தெரியாதே. நான் கேட்டேன். மெல்ல போ மெல்ல போ மெல்லிடையா ஐயோ மெல்ல படி. அடியே பாப்பா பிளான் எங்க இருக்குன்னு கேட்டே இல்லையோ. அதோ இருந்து வீடு இருக்கு, அது உள்ள இருக்கு போய் எடுத்து போடி. பைத்தியம் உங்க அப்பனுக்கு இவ்வளவு பெரிய மூளை இருக்கா? என்னால நம்பவே முடியலையே. அவனா இல்ல நானானு இன்னைக்கு பார்க்க போறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். சாரோ எந்த சாரோ யாரோ ஞான் தந்தே ஞான்
தன்னே 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 யார் நீ நீங்க ஒரு குட்டி ஊடுன்னு பறஞ்சு தரதோ குட்டியா மதி மதி உரைச்சு சிரிக்கணும் சாரோ நீங்க ஒரு பொண்டாட்டு ஒண்ணு பறஞ்சதல்லே ஓ அதுவா தரகர் சொன்னாரா அது அது வாங்கோ வாங்கோ உட்காருங்க பேர் என்ன சங்கரகுட்டி நாயரோ அடச்சி உன் பேரை கேட்டான் நானே பேர் என்ன அம்மு குட்டி அச்சன் அம்மூன்னு விளிக்கும் அம்ம குட்டின்னு விளிக்கும் நீங்க எப்படி விளிக்கிறதோ அப்படி விளிக்கணும் ஈ குட்டி பறஞ்சது உங்களுக்கு புரிஞ்சதோ அப்ப அம்மூன்னு கூப்பிடும் அம்மா குட்டின்னு கூப்பிடும் சரிதானா அதே அதே உட்காரே உட்காரத்தானே சொல்றேன் அட ஏமா வெக்கப்படுற நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் எந்த சாரோ நீ சேட்டன் இவட இருக்கும் தன்னை வெக்கும் தாராயிட்டு வரும் அல்லல்லோ பின்ன ஏன் இவட நின்னு தொலைக்கிற போயாங்க நடைய பாத்தியா சமையல் நடைய ஏமா அழுகிற நோக்க என்ன வேணும் நீங்க சேட்டன் அவட போன பறஞ்சதல்லோ அல்லல்லோ வேற எங்கேயும் போல பக்கத்துலதான் இருக்கான் இவட இருக்கி 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 இப்படி கொஞ்சம் திரும்ப உனக்கு ஆட தெரியுமா எந்த சார் கேள்வி கேட்கிறது குட்டி அபாரமாயிட்டு ஆடும் பிரமாதமாயிட்டு பாடும் அடையே சமையல் ஒன்னு அழைச்சேனா புதைச்சிடுவன் ஞான நன்னி குடி விட்டும் கண்டோ பாட்டை பாடிந்தே ஒரு ஆட்ட ஆட நான் ரொம்ப நன்மை ரசிப்பேன் பிரியமனம் இல்லாம பழகிருக்கேன் நீ வெளிய போனாத்தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன் பைத்தியம் அவங்க அப்பா சோறா தின்றா என்ன ஊறுகாயா தொட்டுக்கிற எப்படி எந்த சவுண்ட் சமையல் சவுண்ட் எழுந்து போட என்ன சவுண்ட் எலக்ட்ரிக் சவுண்ட் நீ யாரையும் காதலிச்சிருக்கியோ ஐயோ யார எப்ப எங்க நீங்க என்ன பண்ணு மண்ணன் கட்டி பண்ணு யாரையடி காதலிச்சு தொலைச்ச அதே என் காதல தொலை பண்ணி கம்மலிட்டு அதே ஞா பண்ணு ஓ யார் தொலை இல்லாமலேயே காதல பூ வச்சுட்டு அதே ஞா பண்ணு அம்மா இப்படி உட்கார அம்முக்குட்டி என்ன எங்கேயாவது பார்த்திருக்கியோ கண்டுட்டுண்டு எங்க எப்ப ஒரு திவசம் சொப்பனத்தில் சொப்பனத்தில் நீ வந்து ஐயோ நான் சொப்பனத்தில் வந்தனா அதே வந்து என் கைய புடிச்சு உன் கைய நான் புடிச்சனா அழகத்து இருந்து அழகு காணிச்சு நீங்க அழகு காணிச்சு கவளத்தில் கவளத்தில்னா அது ஒண்ணுதான் எனக்கு புரியல அதே நீங்கள் கன்னத்தில் 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 ஒண்ணு கன்னத்தில் ஒண்ணு இது நீ எனக்கு ஒரு சான்ஸ் உண்டோ
இனிமே நான் போக மாட்டேன், இங்கேயே இருந்துடுவேன். அப்போ இவட யா உட்காரு, படுத்து கூட வாங்கி இது வந்து விடுறேன், இது வந்து விடுறேன். அடி பிள்ளைகளா, என்னடா பண்ணி தொலைச்சுட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப வெளிச்சு வந்து வந்துருக்கேன், இப்ப என்னடா? இங்க எவனுமே இல்லைங்க, மறுபடியும் அது தானாதான் அடிக்குதுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணிட்டு என்ன மோசம் பண்ண பாக்குறீங்களா? ஐயோ என்ன நிஜமா என்னமா பேசுறீங்க? எங்க உயிரே போனாலும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. அப்படி தானே இருக்கேன். கீழே வந்து இருக்க நிலைக்கு இந்த பெல் சவுண்ட் என்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கு தெரியுமா? அலாரம் கரண்ட் ஆஃப் பண்ணி விடுறேன். சரி, கரண்ட்டுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயும் உட்காந்து காவல் கட்டணும். அவருக்குமே நல்லதுங்க. அவருக்குமே சரிங்க. ஐயோ அம்முக்குட்டி கோச்சுடுவாளே. அலாரம் கரண்டே நிறுத்தி விட்டே. அதே அம்முகுட்டி இப்படி கொஞ்சம் உட்கார. சேட்டன் பொந்து வழியே இவட நோக்குதல்லோ. ஏ சங்கரன்குட்டி தலைய கொஞ்சம் உள்ள எடுத்துக்கோடா, மறைஞ்சு கூடா, மறைய மாட்டான். அம்முகுட்டி வானம் அந்த போல விழிச்சதுங்க ஞாபகமல்லோ, நீங்கள் எந்த கைய பிடிச்சு? சரி 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 பரவாயில்ல, கோபத்து கேட்டா அந்த போல. அம்முகுட்டி நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? எந்த ராஜ்யத்தில்? எந்த ராஜ்யம்? குன்னிச்சேரி. அவளை தன்னை கல்யாணம் நடத்தணும். குன்னிச்சேரி செங்குன்னி நாயர் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்து இருக்கானே, செகண்ட் மேரேஜ்க்கு அப்ஜெக்ட் பண்ணுவானே. அங்க வேண்டாம் அம்முகுட்டி. அப்ப கல்யாணம் வேண்டே. எங்க போய் பின்ன வரும்? அவன் கிடக்குறான் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்ட்லயே மேரேஜ் நடத்தி காட்டி விடுறேன். இவட நோக்கணும், கல்யாணம் பிரமாதமாயிட்டு இருக்கணும். அம்முகுட்டி அண்ணன் சரியான செலவு எதுக்கு? நோக்கு நிறைய ஜுவல்ஸ் பண்ணி போடுறேன், காதோட காது கல்யாணத்தை முடிச்சுடுவோம். காதுக்கு காது கல்யாணம் இல்ல, ஆளுக்கு ஆளே கல்யாணம். நாட்டுக்காரு கூட்டணும், சோறு போடணும், அப்புறம் தன்னை தாலி கட்டணும். சாப்பாடு பிரமாதமாயிட்டு இருக்கணும். எந்த சாப்பாடு பறையணும்? திங்கிறதுலயே நில்றேன் சாரே. எந்த ஐட்டம்? ஐட்டம் என்ன அம்முகுட்டி? வெண்பொங்கல், மெதுவடை, அதிரசம், சாம்பார். அல்ல அல்ல, அதெல்லாம் தூக்கி எறியணும். பப்படம் வேணும், பாயாசம் வேணும், அவியல், பொரியல், ஓலான் காலான், புலிசேரி, உப்பேரி, தலைச்சேரி, புதுச்சேரி, ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கே. ஊரல்லா, அத்தனை ஆகாரம் தண்ணே. சரி உங்க இஷ்டப்படியே விட்டுட்டேன். மேக்கு தேன்குடல்னா ரொம்ப பிடிக்கும், அது ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கோடா. தேன்குடல் ஹிங்குடல் பறஞ்சதோ ஏன் ஊதாங்குழல் அடிக்கும். மேக்கு புளியாஞ்சாதம் தயிர்ச்சாதம் எதுவுமே கிடையாதா? புளியாஞ்சாதம் தயிர்ஞ்சாதம் சாப்பிட்டேங்கில் தூங்கி போய் தாலி கட்ட மறந்து போ. Thank you.
நீ கஷ்டப்பட வேண்டியவன், நான் அந்த பலனை அனுபவிக்க வேண்டியவன். நீ அடுத்து கெடுக்கிறவனா? முத்து, ஆதரவு தேடித்தான் வந்தே நினைச்சு உங்ககிட்ட அன்பா நடந்துகிட்டேன். அதை வச்சு நான் ஏமாந்தவனோ பயந்தவனோ தப்பு கணக்கு போட்டுறாங்க. நீ உன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்ட. நான் என்னுடைய சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னால என் கண்ணு முறைஞ்சு என்னடா தம்பி, ஆள பார்த்தா சின்னவனா இருக்கிற, பேச்ச பார்த்தா பெருசா இருக்குது. குடுமி அடி வாங்கி சாக போட. அடிச்சாலாம் நான் ஒண்ணு சாக மாட்டேன். விஷம் வச்சு கொண்டாதான் சாவேன். அப்படி ஏமாந்து போயிட்டான். கூத்தாடி
பாப்பா பாப்பா சமத்தே இல்லையோ எங்க இருக்கு பிள்ளை நான் சொல்ல மாட்டேன் நான் உன் தோப்பனார் இல்லையோ பாப்பா என்ன சொல்லி அப்படியே இன்னைக்கு யார் சாலி கட்ட வர சொல்ல குத்தாடி பையன் ஐயோ ரேடியேட்டர்ல தண்ணியே இல்ல நமக்கு மூளை இல்ல இவ வண்டி ஓட்டும் போது வண்டி ஏறணும் பாரு பெருசா ரேடியேட்டர்ல தண்ணி இல்லையா உனக்கு லைசென்ஸ் எல்லாம் கொடுத்தான் பெரிய ஸ்டைல கார் ஓட்டினா போதுமா எப்ப எண்ணெய் ஊத்துறோம் எப்ப தண்ணி ஊத்துறோம் தெரிஞ்சிருக்கணும் இல்லனா இப்படித்தான் நடு காட்டுல நிக்க வேண்டியதான் கரெக்ட் பேண்ட் போட்டவங்க எல்லாம் ஆம்பளை ஏற முடியுமா பாட்டு பாடுறதெல்லாம் பாகவதர் ஆயிட முடியுமா பாடுறவன் பாகவதர் ஆகாம பின் ஆடுறவன பாகவதர் ஆக முடியும் இது ஏன் கார் ஏன் இஷ்டப்படி ஓட்டுவேன் உடப்பேன் சும்மா அவ்வளவு சீக்கிரம் ஒரு வாளி தண்ணி போதும் நினைச்சு போறா பத்து வாளி தண்ணி வாங்க போகுது அவசப்படட்டும் அப்புறம் பேண்ட கழித்து எறிஞ்சிட்டு சேலைக்குள்ளேயே போயிட போறா தண்ணி வேணும் இறக்குங்க இல்ல சாரே நாங்க அவசரமா போகணும் அதோ போது பாரு எம்பிட்டு தண்ணி வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க என்னது நானே எடுத்துக்கிறதா பானை இல்லாம எப்படி எடுத்துக்கிறது வேணும்னா பணம் தரேன் அத முதல்ல இறக்கி வைங்கடி கொஞ்சம் மறுவாதியா பேசுங்க சாரு அடியாச்சே என்னடி இது இத போய் சார் சாருங்கற நல்லா உத்து பாரிடி நம்மள மாதிரி பொம்பளடி இது ஏய் ஷட் அப் என்ன சொன்னே ஐயோ மன்னிச்சிடுங்க பானி வேணாலும் எடுத்துங்க எங்களுக்கு ஒண்ணும் செஞ்சிடாதீங்க ஏண்டி நீ பயப்படுற துப்பாக்கி காட்டலாம் பயந்துருமா என்ன வாங்கடி போகலாம் என்ன செய்யும் பாக்கலாம் அவ்வளவு திமிரா ஐயோ ஆடு ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு கூடு போதுமா இன்னும் வேண்டுமா ஆடு 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 பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்று ஆடு உனக்கு தானடி மீசை அதிலே உனக்கே ஆசை மானுக்கு ஏனடி சுட்டு மறுபடி சேலைய மாட்டு மஞ்சள பூசு குங்குமம் தீட்டு மறைவாய் நில்லடியோ அஞ்சிய கண்ணும் தொங்கிய மொழியும் அதுதான் பெண்ணடியோ ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு சூடு போதுமா இன்னும் வேண்டுமா ஆடு 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 பார்க்க
எல்லாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு ஆடு பணத்துக்கு என்னடி மகிமை பணிவாய் நடப்பது பெருமை அழகிய பெண்ணின் இளமை ஆணுக்கு தானடி அடிமை உள்ளுற மாட்டை அடக்குவதென்ன மூக்கு கயிறடியோ குடிக்கிற பெண்ணை மடக்குவதென்ன காலி கயிறடியோ ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு சூடு போதுமா இன்னும் வேண்டுமா ஆடு பார்க்கலாம் ஆடு இடை அழகை பார்க்கும் என்னோடு சார் எங்களுக்கு ரூம் ஒன்று கிடைக்குமா மூணு பெட் இருக்கு ரூம் இருக்கு கொடுக்கட்டுமா நிலம் பார்த்து நடக்கிறதா தமிழ் பெண்ணு கிடையாது மேல்நாட்டுல பறந்த எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டுல பறக்கலையு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க நம்ம நாட்டு புடவைய கட்டி பார்த்து பெருமைப்பட்டுகிட்டு இருக்காங்க நீ என்னடா ரூம் கிடைச்சாச்சு ரூம் கிடைச்சாச்சுடா நீ ஏன்டா சிரிக்கிற ரூம் கிடைச்சாச்சுன்னு சொல்ல வந்தேன் சொல்லியாச்சு இல்ல போடா தனி ரூம் போட்டிருக்கா போடா தெரியும் என்ன தனி ரூமாம புறப்படுறது அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றமே ஒண்ணு இல்ல தனியா உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கலாமே உனக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் அதுக்கு இல்ல என் மனசுல இருக்க ஆசையை சொன்னேன் வேண்டாம் விட்டுடு ஆசைக்கு அளவு வேணும் நான் இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறேன் உன்னை இங்க தனியா மீட் பண்ண எனக்கு வேலை போயிடும் வேறையா மீட் பண்ணுவாமா அப்பா கொஞ்ச நேரத்துல நான் ஆடி போயிட்டேன் லில்லி நீ ஏன் சொல்லு எங்க மீட் பண்ணலாம் இன்னைக்கு ஈவினிங் விவேகானந்த பார்க்ல மீட் பண்ணுவோமா விவேகானந்த பார்க்கா எடுத்து எடுப்பிய பிரம்மச்சாரி பார்க்லயா மீட் பண்றது மீட் பண்றது பண்றோம் லவர்ஸ் பார்க்ல மீட் பண்ணுவோம் அங்க ரொம்ப ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் பீச்ல மீட் பண்ணுவோம் நீ போறா இல்ல போறா நானும் புடுவே வருவேன் தனி ரூம்டா போறா நமக்கு இவ்வளவு வசதி இருந்தும் அந்த மாரம் நம்ம ஏன் மிஞ்சுகிட்டு இருக்கா உங்களை வச்சுக்கிறத விட பேசாம அந்த மாரத்தை வச்சுக்கணும் உங்களுக்கு கூட என்னால நம்ப பிடிக்கலீங்க என்ன சுகாடி இப்படி பேசுறீங்க என்ன பிள்ளை வாங்க உங்க மகளே அவம்பக்கம் இருக்கிறா நீங்க என்னடா அந்த பிராந்திச கண்ணில கூட காட்ட மாட்டேங்கிறீங்க அப்புறம் நாங்க எப்படி உங்களுக்கு பங்கு தர முடியும் சுகாடி அப்படி நான் சொன்னது என் மக என்னமோ பைத்தியக்காரத்தனமா அவன் கூட சேர்ந்துட்டு இருக்கா அதுக்காக நீங்க என்ன சந்தேகப்படலாமா என்கிட்ட இருக்கிற பிளான நான் யாருக்கும் காட்டாம இருக்கிறதுனாலதான் அது ஒண்ணாவது பத்திரமா இருக்குது அப்பா உங்க பாத்தா எலிஸ்மத் கீரை கீரையா இப்ப ஏன் கீரை தண்டலாம் இருக்கீரவா அது ஆரவ எலிஸ் காடல் மன்னன் உனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா அச்சோ ஃபேமஸ் ஹாலிவுட் ஸ்டார் ஹாலிவுட்ல ஸ்டாரா ஐயோ என்ன மாதிரி அவனும் ஃபேமஸா நான் கூட தான் இங்க பவளக்குடியில அர்ஜுனம் ஃபேமஸ் வள்ளி திருமணத்துல கிடுகிடு கடவன் ஃபேமஸ் சகுந்தரல துஷ்யந்தம் ஃபேமஸ் இது தமிழ் காதல் தமிழுக்கு பிடிக்காது ஓஹோ தமிழ்ல பண்ணா பிடிக்காதா இரு ஹிந்தில பண்ற ஹா மேரி பியார் முகபத் கர்னா தும் ஹமக்கு டர்னா பண்டா கா ஹுக்கு அபுக்க புக்கு முகல ஆசம் ஹைதராபாத் கனஜம் அப்போ
இங்கிலீஷ்ல பெண்ணு எதுல வேணா பண்ற இங்கிலீஷ் எனக்கு தண்ணி வட்ட பாடு 1 and 2 and I love you குடு 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 ஒன்னு குடு ஒண்ணே ஒன்னு குடு குடுக்க மாட்டேன் என்னது ஆ உன அத்தியா கேக்குறேன் அரஞ்ச என்ன தெரியுமா நான் உங்க அத்தையவா காட்டேன் உன்னல்ல காட்டேன் குடு 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 என்னது குடு 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 இது எனக்கு பிடிக்காது வா ஓடி ஆடி ஓஞ்சி விளையாடலாம் முதல்ல ஓஞ்சிரலாம்ங்கற அப்புறம் காதல் பண்ணுவாங்கறியா இத பாரு இதெல்லாம் பழைய ஃபேஷன் வந்தமா காதல் பண்ணமா போறமான்றேன் நோ 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 எங்க மம்மி எங்க டாடிய எப்படி லவ் பண்ணாங்க தெரியுமா நீ பாத்த எப்படி முடியும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஐயோ ரெண்டு கல்யாணமா இன்னொன்னு பண்ணிக்க போறேன் போதும் போதும் மம்மி கதையை விடு நம்ம கதைக்கு வா அவங்க எப்படி லவ் பண்ணாங்க சொல்லு சொல்லுமா நீ சரியலமா என்னது கை குட்ட என்ன கண்ணை கட்டி இதா கண்ணை கட்டிட்டியா உங்க மம்மி கண்ணை கட்டிட்டு தான் விளையாண்டாளா சட்ட வாய் மூடுங்க என்னது கண்ணே மூடிட்டு வாய் மூட்டே புடி என்ன புடி உன்னையா उम्मीद ஹோட்டல் பேலஸ்ல ரூம் நம்பர் 16ல உச்சி குடிவில்லை
அவர் பொண்ணிட்ட இருக்கு. சரி சரி சீக்கிரமா வந்துடுறேன்.
கேட்டா வந்த என்னடா குழந்தை அப்பத்த அப்பனை பார்த்தோம் கொஞ்சம் கூட பாசம் இல்லாம பேசிடியடா பாசமா உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபம் தான் ஏற்படுது இருக்கிற பணம் போதாதுன்னு பேராசை பிடிச்சு இன்னைக்கு பெத்த மகம் முன்னாலேயே திருடனா மாறி நிக்கிறீங்களே அதை பார்த்தா பரிதாபம் மட்டும் இல்ல எனக்கு கேவலமாவும் இருக்கு அப்பா இப்ப நான் எங்க வந்திருக்கேன் எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலையடா சேலை பெட்டி ஆளே மாறிட்டியடா ஆள் மட்டும் இல்ல மனசும் மாறித்தான் வந்திருக்கேன் அப்பாவுக்கு பிள்ளையா இங்க வரல அக்கிரமத்துக்கு எதிரியா வந்திருக்கேன் அப்பா ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற பிளானும் இப்ப நீங்க திருடி இருக்கிற இந்த பிளானும் யாருக்கு சொந்தமோ அவரை என் கூட அழைச்சிக்கிட்டு தான் வந்திருக்கேன் உடனே அது ரெண்டையும் உங்க கையாலேயே அவர்கிட்ட கொடுத்து நல்லவரா மாறிடுங்க உங்க நாணயத்தை காப்பாத்திக்கங்க இல்லன்னா இல்லன்னா அம்மா அழுவாங்களேன்னு கூட பார்க்க மாட்டேன் சத்தம் போட்டு ஊரை கூட்டுவேன் உங்களை போலீஸ்ல ஒப்படைப்பேன் मनस पड़ता अपहरी मुझे मनिकवे मुड़ा பா நீங்க அவர தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அவர்தான் இந்த பிளானுக்கே உரிமையானவர் ஓஹோ 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 அப்படியே டேய் நீ ரொம்ப தெரிஞ்சவனாயிட்ட இங்க இருந்து எடுத்த பிளான் இன்னும் 5 நிமிஷத்துல கேரக்டர் இருக்க பிளானை கொண்டு வந்து குடுத்துறேன் உனக்கு சந்தேகமா இருந்தா என் கூடயே வந்து வாங்கி இந்த ரெண்டு பிளானையும் நீ யார்கிட்ட குடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை டேய் என் நண்பரா நேருக்கு நேரு சந்திச்சாதார தடை முடிய வேண்டி வரும் அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க उनके नंबर मेरे नाम लड़िया माहन दापा इसको यहाँ पर आवंटित करें यार सुना अब ये सुना रुपा सेल्वी मैं तो नारु नानो ये रोज तो बच्चों मा वन्ना दोगे आउट माहन मारे पत्त बच्चों मा ये कल ना रहिए मरा दोगे ये पन यंगर कराते री मा ये रे मुरले यंग तरार करा सेल्वी अच्छीन्ना पहिना कराने आम ये पड़ी रेंडु प्लानिंग இங்க வந்தா யாரோ ஒரு காரிப்பைய கூட சேர்ந்துகிட்டு எனக்கு எதிரியா நிக்கிறே இது நியாயமா இது தர்மமா இது நீதியா அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அவர் சொன்ன வார்த்தைய நான் அப்படியே நம்பிட்டேன் Thank you.
உங்களை தேடிட்டு யாரோ வந்திருக்காங்க. யாரு பாரு? யார் நீங்க? யாரா? இத யாரும் தெரியலையா? சுகுணா? நான் ஒண்ணும் சுகுணா இல்ல, நான் மீரா. மீராவா? சுகுணா உண்மையிலேயே எனக்கு தெரியலையா? எனக்கு ஒண்ணும் போய் சேர வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் மாறேன். அன்னைக்கு திருவனந்தபுரத்துல வந்து உங்க அம்மாவை சந்திக்கல, அப்ப கூட நீ வேலையிலிருந்து வந்து நின்னீங்க, அத குடும்பம் மறந்துட்ட. திருவனந்தபுரத்துல நான் வேற செஞ்சிட்டு இருந்தேனா? நான் தூரம் பார்த்ததே இல்ல. நீங்க வேற யாரையோ நினைச்சு இங்க வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ சுகுணா. நோ சுகுணா, மீரா. எஸ் மீரா. சந்தோஷப்படவேண்டியதுதானே? யோசனையே பண்ணாம உடனே பரப்பிட்டு இங்க வந்துட்டோம்ப்பா. சுகுணாவுக்கு கிடைச்ச வேலை? டைபிஸ்ட் வேலை, அவளுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆமாம், அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஆமாப்பா, பசிக்குதுன்னு அழற குழந்தைக்கு எதை கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த பிள்ளைங்களை நம்ம சுகுணா எப்படியோ காப்பாத்துறாளேன்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கேன். ஆமா, எப்படியோ தானே. அது இருக்கட்டும், உட்காரப்பா, காஃபி கொண்டு வரேன். நினைச்சா ஓட்டல பத்து பேருக்கு முன்னாடி ஆடத காட்டுவோம், ரோட்ல ஆடி பிச்சை எடுக்கணும். அவசியம் ஏற்பட்டா அதையும் செய்ய தயாரா இருக்கேன். பல நாள் பால் இல்லாம பச்சை தண்ணியே குடிச்சிட்டு இருந்ததுனால கை குழந்த கண்ணு, நீங்க எங்களை பார்த்துட்டு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இந்த காட்சியெல்லாம் பார்க்காம என்னையும் உங்ககிட்ட அழைச்சிக்க மாட்டியா கடவுளேன்னு எங்க அம்மா கதறி கதறி அழுததை பார்த்த பிறகும் எப்படி என்ன இந்த முடிவுக்கு வராம இருக்க முடியும்? போதும் சுகுணா, போதும், இனிமே நீ எதையும் சொல்ல வேண்டாம். இவ்வளவு துயரங்களையும் தாங்கிக்கிட்டு என்னால உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அந்த வகையில் நீ என்ன விட பெரியவர். அப்பா, உண்மையான மாறன்னு சொன்னீங்களே, அவர் எங்கப்பா? நூறாயிசு, நூறாயிசு. நீ கேட்டு வாய முடிதான், அதுக்குள்ள அவரே வந்துட்டாரு. இவரு என் நண்பர் மேகநாதனுடைய ஒரே பையன், பேரு மாற மாற. எஸ் எஸ். யோ குடுமி, என்னையா கதை விடுற? செல்வி, அது சொல்றத நம்பாத. அப்போ நான் யார் சொல்றதையும் நம்பாமையே இருந்ததாலதான் எங்க அப்பாவையே சந்தேகப்படுற அளவுக்கு முட்டாளாயிட்டேன். இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நீயும் புரிஞ்சுக்க, இவர் தான் உண்மையான மாறன். அப்படியா? அப்பா, இவனை உடனே வெளியே துரத்துங்க. அப்பா, இவன் ஏன் எங்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா? லட்சம் லட்சமா புதைச்சிருக்கிற பணம் கிடைச்ச உடனே அதுல பங்கு வாங்கிடலாம்னு திட்டம் போட்டிருக்கான். பணத்துல பங்கு அனுப்பு, அனுப்பு, வெளியில் அனுப்பு, உடனே அனுப்பு. அதை திறந்து விடு. நெல்லு வந்திருக்கிறது. அப்பா கிட்ட இருக்கிற பிளானை எடுத்துட்டு போத்தான். நீங்களும் மாறணும், ராத்திரி 12 மணிக்கு இங்க வாங்க. அப்புறம் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் இவரை கொண்டு போய் வெளியே விடுங்க. இவன் வழியை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சொல்லிடக்கூடாது இல்லையா? சாதி பொண்ணு, உன்னை ஏன் பொண்ணுன்னு வெளியில சொன்னா எவனும் நம்ப மாட்டான்.
உதவி செய்யல ரூம் சாவிய மாத்தி கொடுத்துட்டாரு. சாரி சார். பரவாயில்ல பரவாயில்ல, என் ரூம் சாவி கொடுங்க. ரூம் சாவி இல்லைங்களே. என்ன அந்த அப்புப்பாய சாவி எடுத்துக்கிட்டு எங்க போனா? ரூம் சாவி இல்லைன்னா பரவாயில்ல, என் ரூம்க்கு போலாம் வாங்க. அதுக்கு என்னங்க, இந்த சாவியை வச்சுக்கோங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். நோனோ மிஸ்டர் மாறு, கை மாறு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க. நீங்க என் ரூம்க்கு வந்தா நான் அதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தயவு செய்து அதை அலட்சியப்படுத்திடாதீங்க ப்ளீஸ்.
என்ன மடக்கிட்டேன்னு சொன்னிய, இப்ப உன் திமறை அடக்கலமா? முத்து சார், அவன் கையில இருக்கிறத பிடுங்கடா. ஒன்னு பையில ஒன்னு குடுமியில. முத்து சார், இவங்களை இந்த பொட்டியில போட்டு பூட்டி கடல்ல கொண்டு தள்ளிட சொல்லுப்பா. ஓகே சார், கம் ஆன் ஹரி அப். விஷயம் தெரியாம வருத்தப்படாத செல்வி, நீ அதே ஆர்வத்துல இப்படி ஏதாவது செய்வன்னு எனக்கு தெரிஞ்சுதான் அந்த பிளான் ஃபைல்ல வைக்க நானே பத்திரமா வச்சிருக்கேன். அங்க இருக்கிறது போலி. உண்மையாவா? ஆமா, இங்க பாரு. என்னோட சேர்ந்ததுனால உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சேன். உங்க இதயத்துல நீங்காத இடம் பிடிச்சதை எண்ணி எண்ணி ஆனந்தப்பட்டவண்ணா இப்ப சாகும் போதும் உங்க கூட சாக போறோமே நினைச்சு நினைச்சு பெருமைப்படுறேன். சிரிக்க முடியாத இந்த உறவை கிடைக்க முடியாத பாக்கியமா கருது. பெட்டியிலே போட்டடைத்த பெட்டை கோழி, பெட்டை கோழி பக்கத்திலே கட்டச்சேவை, கட்டச்சேவை குமு குமுன்னு குமுறுது, பெட்டை கோழி தலை மெல்ல குனியுது. பெட்டியிலே போட்டடைத்த கட்டச்சேவல், கட்டச்சேவல் பக்கத்திலே பெட்டை கோழி, பெட்டை கோழி தலை மெல்ல குனியுது, கட்டச்சேவல் குமு குமுன்னு குமுறுது. அந்தரத்தில் போவது போல் மந்திரம் போடு, அடி அடுத்த கதை முடியும் முன்னே மங்களம் பாடு. மந்திரத்தில் யார் ஜெயிப்பார் பந்தயம் போடு, என் மடியினிலே தலையை வைத்து காவியம் பாடு. மூடாத போது காணாதரு, இங்கு மூடிவிட்டதாலே தேனானரு. பந்தாடுது முன்னாலே ஆசை தள்ளாடுது. பெட்டியிலே போட்டடைத்த கட்டச்சேவல், கட்டச்சேவல் பக்கத்திலே பெட்டை கோழி, பெட்டை கோழி தலையை மெல்ல குனியுது, கட்டச்சேவல் குமுகுமுன்னு குமுறுது.
வந்து பால் பழம் போட்டு ஒரு பாதியை நான் பருகட்டுமா சொல்லடிச்சிட்டு முள்ளோடு பூவை கிள்ளட்டுமா முத்தங்கள் நூறு சிந்தட்டுமா பெட்டியிலே போட்டடைத்த பெட்டை கோழி பெட்டை கோழி பக்கத்திலே கட்டுச்சேவல் கட்டுச்சேவல் குமுடு முன்னு குமுறுது பெட்டை கோழி தலையை மெல்ல குனியுது பெட்டியிலே போட்டடைத்த கட்டுச்சேவல் கட்டுச்சேவல் பக்கத்திலே பெட்டை கோழி தலையை மெல்ல குனியுது கட்டுச்சேவல் குமுடு முன்னு குமுறுது மணி போலே உள்ள வேணும் உள்ள வேணும் கேட்டே வாசமாதா கேட்டே வாசமாதா முடியலத்தா நிக்க முடியலத்தா ஏதா உங்களாலேயும் முடியலையா ஏதா தேச்சிட்டு தேச்சிட்டு வர்றீங்க என்னடி பண்றது அத்தா அத்தா இங்க பாரு வேட்டியில படுக்க விட்டு ரோட்டுல போறாளா விட்டு ரோட்டுல போறாளா விட்டு பொறுத்துக்கடி பொறுத்துக்க மனோரமா போதும் போதும் என்னால முடியலத்தா எனக்கு புள்ள வேணாம் புள்ளையே வேணாம் புள்ள போறா போகட்டும் பெரிய ஜீவம் பிழைக்கட்டும் புள்ள போறா போகட்டும் பெரிய ஜீவம் பிழைக்கட்டும் ஐயோ அப்பா அப்பா ஐயோ ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கமா ஒரு நாளா ரெண்டு நாளாயா பத்து மாசம் எவையா பிறப்பான் சி இப்பெல்லாம் இந்த ஆங்கில கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்ல போகடா பொறிக்கு பசங்களா நான் கூட மனோரமா சிப்பட பொறிக்கு ஐயோ ஐயோ அதெல்லாம் ஏத்தா இன்னும் பண்ற நீ எடுத்தா கைய அத்தா சோமாரி அத்தா குழந்தைகள் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் பாக பெருமளை கேட்கும் கேள்விப்பட்டிருக்கு என் புள்ள வயிற்றுக்குள்ளாரிய சொத்துக்கு வாதாடுறோம் ஐயோ உள்ள ஒரு கோர்த்தே நடக்குது கொஞ்சம் விட்டா கோலையே நடக்க போல இருக்கு துடிக்கிறதா துடிக்கிறதா இந்த நேரத்துல துடிக்காம வேற எந்த நேரத்துல நீ துடிப்ப பாத்துட்டு நிக்கிறாங்களே உதவிக்காருங்களே ஐயோ என்னைய இவ்வளியோ பக்கத்தூர் ஆஸ்பத்திரியில லாரில ஏத்திட்டு போய் சேர்த்துருங்க பக்கத்தூர் ஆஸ்பத்திரியா ஆமா ஏத்தா என்ன மாட்டு ஆஸ்பத்திரிக்கா கொண்டு போற இல்லடி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அங்க புள்ள பேரும் பாக்குறான் மாட்டையும் அவனே பாக்குறான் மனுஷனையும் அவனே பாக்குறானா சிச்சி உங்க சேர்க்கையே சரியில்லை ஐயோ அதெல்லாம் கல்யாணத்துக்கு முந்திடி நீங்க முந்தியும் தெரியல பிந்தியும் சரியில்ல முடியல ஐயோ முடியல ஐயோ பாவம் ஏத்துக்கிட்டு போய் பக்கத்து ஊர்ல விட்டுட்டு வாமா நீ சொன்னா சரிதான் யோ தூக்கிட்டு வாயா எனக்கும் அப்ப ஆட்டோ ரிக்ஷால கூட்டி போறீங்க தருதல போறதா இப்ப லாரியில கூட்டி போறீங்க நீ எப்படி பிறக்க போறாளோ ஐயோ கண்டத புலம்பிட்டு இருக்காத எல்லாம் நல்ல விதமா நடக்கும் இத பாரு உண்டாட்டி உண்டா இருக்கிற நேரத்துல மசக்கையில ஆசைப்பட்டத புருஷன்கிட்ட கேட்பான் புருஷன் அதை வாங்கி கொடுக்க வேண்டியது கடமை நீ என்ன வருவோ தெரியடி கண்ணு நான் உனக்கு வாங்கி தரேன் எனக்கு இப்ப சேர்த்து வீடு வேணும் அப்ப தலை இங்க இருக்குதுன்னு அர்த்தம் அத்தா எவ்வளவு
உடனே புறப்படுங்க, வெங்கடேஸ்வர ராவ சந்திச்சு
நம்ம கிட்ட இருக்க ரெண்டு பிளானை காட்டி அவர்கிட்ட இருக்க மூணாவது பிளானை வாங்கிட்டு வந்தேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏப்பா வெங்கடேஸ்வரா இருக்கறா? நான் தான் வெங்கடேஸ்வரா. ஆமா நீங்க யாரு? என்ன விஷயம்? நல்லா தமிழ் பேசுறீங்களே. நினைச்சேன் நான் படிச்சதே தமிழ்நாட்டுல தாங்க. எங்க வீட்டுல எல்லாரும் பேசுறது தமிழ் தான். சார் மெட்ராஸ் உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் மேகநாதன் இருக்காருங்களே அவருடைய மகன் தான். என் பேரு மாறன். மேகநாத சன்னானி? நினைச்சேன். ஏன்பா இத வந்த உடனே ஏன் சொல்ல? ஆமா தாகத்துக்கு பால் சாப்பிடறியா இல்ல மோர் சாப்பிடறியா இல்ல காபி சாப்பிடறியா? இல்ல பிரசாதம் நீ சாப்பிடு. அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. மூணா கிழிக்கப்பட்ட பிளான் துண்டுல ஒரு பீஸ உங்களுக்கு அனுப்பிச்சதா எங்க அப்பா கிட்ட சொன்னாரு. அது மூணு ஒன்னா சேர்த்து ஒரு நல்ல காரியத்தை செய்யணுங்கிற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அந்த மத்த ரெண்டு பீஸ் எங்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற உடனே தரீங்களா? நினைச்சேன். ஆமா இவர் யாரு? இவர் கூட எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் தான். இவருக்கும் ஒரு பீஸ் அனுப்பிச்சிருந்தாருங்க. அவர் குடும்ப வச்சிருந்தார் வெட்டிட்டீங்களா? அடுத்தது யாரோ பிளான் எடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாரு. பெருமாளே உனக்கு நல்லா இருக்குதா? ஹலோ அவனுண்டி மீரு ஒரு மாட்டாடியது எவரு? மாறன். உண்டு உண்டு சார் எவரோ மாறன் மாட்டாடுறாங்க. ஹலோ நான் மாறன் பேசுறேன். ஆ பிளான் விஷயமா உங்களை ஏமாத்த முயற்சி நடக்குது. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. அப்படியா? சரி நீங்க உடனே பரப்புவாங்க. சரி சார் தேங்க்யூ. எங்க இந்த பசங்க? வெளிப்பாடு இல்ல பாஸ் எல்லாம் ஒரு பொண்ணு இடுப்பு வழியாலே துடிக்கிறான்னு இருந்தா பரிதாபப்பட்டு பரிதாபம் பரிதாபப்படக்கூடாதுங்கிறது நம்ம கூட்டத்தினுடைய சட்டம். அது உனக்கு ஞாபகம் இருக்க? கொடுத்தாரு உள்ள போய் எடுத்துக்கின்னு வந்து இந்த கை மேல வைக்கும் போது பொண்ணுட்டான். இந்த மரையின் மாறிட்ட ஏமாந்து அவனை விட்டுறாங்க. இர்ரெஸ்பான்சிபிள் பீப்பிள். ஹலோ ஆமா நடமுடா
Thank you.
கிளி பச்சை மொழி பன்னீரில் போட்டெடுத்த மாங்கனி முச்சம் தரும் சத்தம் விடும் முன்னோடு பேசும் பாஸ் அந்த பொண்ணு நம்ம வண்டிலேயே மயங்கி வந்துட்டா ரொம்ப நல்லதா போச்சு உடனே அவளை இங்க கொண்டு வா ரிங்க ரட்வான் எஸ் பாஸ் அப்படியே செய்றேன் அனுமதி இல்லாம உள்ள வந்தா யாரா இருந்தாலும் சுட்டு தள்ளறதா என் வேலை எப்படியாவது நான் சாகணும் அவ்வளவுதானே ஆமா நானே சுட்டுக்கிறேன் சரி செய் அதை என் கண்ணு முன்னாலேயே செய் புட்டுல வை பட்டுன்னு உயிர் போகலாம் Thank you.
சொல்றேன் இன்னும் அதுக்கு நேரம் இல்லம்மா. நேரம் வந்துருச்சு, நாங்களும் வந்துட்டோம்.
கொண்டு ஒரு பீஸே கொண்டு வந்துட்டோம் வெரி குட் ஆ இவன்டா புடிங்க போலீஸ் போன் பண்றான் தேவையில்லைங்க எங்க அப்பாவ பத்தி நினைச்சதெல்லாம் உண்மை இல்லாம போயிடுச்சு மூணு பீஸ்களையும் அந்த பொல்லாதவங்க கைப்பற்ற கூடாதுன்னுதான் அப்பா அவங்களோட சேர்ந்த மாதிரி நினைச்சிருக்காரு அதுக்காத்தான் அவங்களோட புறப்பட்டு வந்திருக்காரு நினைச்சேன் சார் எங்களை மன்னிச்சிருங்க நாங்களும் உங்களை தவறா நினைச்சிட்டோம் சார் அந்த ரெண்டு பீஸும் கிடைச்சிருச்சு உங்ககிட்ட இருக்கிற பீஸையும் கொடுத்தீங்கன்னா மூணையும் ஒண்ணா சேர்த்து வச்சு பாத்துடலாம் சேர்க்கலாம் ஏன்பா தயங்குறீங்க சொல்லுங்க நினைச்சேன் நேரம் வந்துருச்சு சொல்றேன் தம்பி உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் என் பொண்ணை வளர்த்துட்டேன் இதுவரை அவ கேட்டு எதுவுமே நான் இல்லைன்னு சொன்னதில்லை இப்ப என்ன அந்த பிளான கேக்குதா சேச்சா அப்படி எல்லாம் அவளும் ஆசைப்பட மாட்டா நானும் ஆசைப்பட மாட்டேன் மாறன் உங்களை மாலதி ஊட்டியில சந்திச்சாலாமே அப்ப இருந்து உங்களை தான் கட்டிக்கிறவேன்னு பிடிவா மாறன் சின்ன வயசுலயே தாய பறி கொடுத்துட்ட இவளை இதுவரைக்கும் கண்கலங்காம வளர்த்துட்டேன் இவ காலமெல்லாம் இப்படியே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் லட்சக்கணக்கான பணங்களை இவ பேர்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் என்னை பொறுத்தவரை கடைசி காரியம் இவ கல்யாணம் தான் அதுக்கு பிறகு இவ பாடு ஓம் பாடு தம்பி தட சொல்லாம என்னுடைய கடைசி ஆசையை மட்டும் நிறைவேற்றி வச்சிருப்பா அது முடியாதுன்னா உங்ககிட்ட இருக்கிற பிளான தர மாட்டீங்களா அப்படின்னு என் வாயால சொல்ல நான் தயாரா இல்லை என்ன பொறுத்தவரை இவ கல்யாணம் தான் முதல் பிரச்சனை அது முடிஞ்சதுக்கு பின்னாலதான் உங்க பிளான் பிரச்சனை அம்மா மாலதி இந்த மூணு நாளுக்காக நாங்க படாத பாடுபட்டு வந்திருக்கோம்மா ஆமாமா அதேதான்மா வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாதம்மா அந்த மாறன்கிற மூன்று எழுத்துக்கும் இந்த மாலதிங்கிற மூன்று எழுத்துக்கும் மனம்ங்கிற மூன்று எழுத்தை செஞ்சு வச்சீங்கன்னா பிளான்ங்கிற மூன்று எழுத்து உங்க கையில கிடைச்சிடும் இல்லன்னா இல்லங்கிற மூன்று எழுத்து தான் பதில் பொருத்தமா தான்டா சொல்லிட்டு போறேன் என்னடா பொருத்தம் செல்விங்கிறதும் மூன்று எழுத்து தான் ஏய் மாறன் மூன்று எழுத்து கடமைங்கிற மூன்று எழுத்தை நிறைவேற்றலன்னா உன் நேர்மைங்கிற மூன்று எழுத்து கெட்டு போகும் காதல்ங்கிற மூன்று எழுத்தை நிறைவேறலன்னா பாவங்கிற மூன்று எழுத்து தான்டா சுமக்க வேண்டியதா வரும் இப்போ உன் நிலைமைங்கிற மூன்று எழுத்து மோசம்ங்கிற மூன்று எழுத்து தான் மார் உடலுங்கிற மூன்று இடத்துல இருந்து உயிருங்கிற மூன்று இடத்து போயிட்டான் பிறகு பிணங்கிற மூன்று இடத்து தான் மீது அதே போல காதலுங்கிற மூன்று இடத்து வெற்றிங்கிற மூன்று இடத்து அடையாம தோல்விங்கிற மூன்று இடத்து தழுவி என் மகளுடைய வாழ்வுங்கிற மூன்று இடத்து துயருங்கிற மூன்று இடத்தோட கலந்து கோபங்கிற மூன்று இடத்து அடைஞ்சு அதனால கத்தி கயிறு கிணறு கடல் விஷம் இந்த மூன்று எடுத்து அவன் நாடி போயிட்டான் ஐயோ என் நிலைமை என்ன ஆகிறது அப்பா பேராசைங்கிற மூன்று எழுத்து உங்களை நல்லா பிடிச்சு ஆட்டுது மகளுங்கிற மூன்று எழுத்தை நினைக்கும் போது நட்புங்கிற மூன்று எழுத்த மறந்துடுறீங்கப்பா இந்த குழப்பமான நேரத்துல அறிவு அமைதி யோசனைங்கிற மூன்று எழுத்துக்களுக்கு வேலை கொடுத்து தியாகிங்கிற மூன்று எழுத்து வேணுமா இல்ல துரோகிங்கிற மூன்று எட்டு வேணுமாங்கிற தீர்மானத்துக்கு வாங்கப்பா செல்வி செல்வி கேள்விங்கிற மூன்று எழுத்த கேட்கறது சுலபம் பதிலுங்கிற மூன்று எழுத்த சொல்றதுதான் சிரமம் சொல்லுங்கிற மூன்று எழுத்து எல்லைங்கிற மூன்று எழுத்து அடையும் பொழுது மனங்கிற மூன்று எழுத்து சோர்வுங்கிற மூன்று எழுத்தான் அடையுது அன்புங்கிற மூன்று எழுத்தும் பண்புங்கிற மூன்று எழுத்தும் இருக்கிற காரணத்தால தான் அமைதிங்கிற மூன்று எழுத்து பறி போயிடுது பணத்தோட வர நினைக்கிறத பட்டு 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 செஞ்சு முடிக்கிறதா என்னுடைய பழக்கம் இதுல பாருங்க அடுத்தடுத்து நல்ல நல்ல முகூர்த்த டேட்டா வந்துகிட்டு இருக்கு இதுல எந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நீயே சொல்ல என்ன மன்னிச்சிருங்க சார் நான் உங்க வீட்டுக்கு பெண் கேட்டு வரல பிளான் கேட்டு வந்திருக்கேன் எங்க அப்பா உங்களை நம்பினது தப்பு இல்லைன்னா அந்த பிளான கொடுத்துருங்க இல்ல நடக்கிறது நடக்கட்டும் நினைச்சேன் இந்த பேச்செல்லாம் பேசாத தம்பி என் நிலைமையை சொன்னேன் எனக்கு என் மக கல்யாணம் தான் முதல் பிரச்சனை உன் பிளான் ரெண்டாவது பிரச்சனை அவ்வளவுதான் ஏன் பெண்ணையும் பிளானையும் ஒன்னா சேர்த்து பேசுறீங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்னா சேர்த்தா தானே தம்பி கல்யாணம் இத சேர்த்தா அது சேருமான்னு பாக்குறேன் தம்பி நல்லா யோசனை பண்ணு இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க நான் உறுதியா சொல்றேன் உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்லை என்ன மன்னிச்சிருங்க மாறன் மாறன் என்னடா செல்வியும் அவங்க அப்பா அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களா ஆமா Thank you.
தெய்வத்தின் கோவில் தெய்வம் தான் இல்லையே இது தெய்வத்தின் கோவில் தெய்வம் தான் இல்லையே மனிதன் பூமி மனிதன் தான் இல்லையே இது மனிதனின் பூமி மனிதன் தான் இல்லையே தெய்வத்தின் கோவில் தெய்வம் தான் இல்லையே இது மனிதனின் பூமி மனிதன் தான் இல்லையே பக்கமே போகல நான் வேலையை விட்டேன்னு தெரிஞ்சதும் இருந்த கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் அம்மா இழந்துட்டாங்க குடிச்ச வீட்டுல இருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு வந்துட்டோம்னு அம்மா உங்ககிட்ட பெருமைப்பட்டாங்க ஆனா இப்ப ரெண்டுமே இல்லாம தோட்டுக்கே வந்துட்டோம்னு சொல்லி சொல்லி அழறாங்க ஹோட்டல் ஆட்ட அதே ஊர்ல ரோட்லயும் ஆட வேண்டான்னுதான் நாங்க இந்த ஊருக்கு புறப்பட்டு வந்துட்டோம் சுகுடா சுகுடா நான் சொன்னது உனக்கு நன்மையா இருக்கலாம் அதனால உனக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏற்படும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லம்மா என்ன மன்னிச்சிடு அக்காக்கா என்னை ஒருத்தர் வீட்டோட வேலைக்கு வச்சுக்கிறேன்னு கூப்பிடுறாரு போகட்டா டேய் வேணாண்டா இல்லதான் ரொம்ப காசு கிடைக்கிறேன் அக்கா பத்தியா எவ்வளவு காசு அம்மா அம்மா கதவு திறங்கம்மா அண்ணா வந்திருக்காரு அம்மா அம்மா பசியில தூங்கிட்டாங்க போல இருக்கு அம்மா 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 நான் மாற வந்திருக்கேன் அம்மா கதவு தரங்க அம்மா அம்மா நாங்க என்ன சாகுறீங்கம்மா நாங்க என்ன சாகுறோம்மா அம்மா
அம்மா காசு கொண்டு வந்திருக்கேன் அம்மா அரிசி வாங்கி சமையல் பண்ணி எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம் அம்மா அம்மா இது என்னம்மா கொடுமை பச்சை குழந்தைகளை பருத வைக்க விட்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா போயிடலாம்னு நினைச்சிட்டீங்களா அம்மா உங்களுக்கு அதுதான் இஷ்டம்னா சொல்லுங்க நம்ம எல்லாரும் ஒண்ணாவே போயிடலாம் தண்டன கிணத்துல எட்டு பேர் விழுந்து செத்தாங்களா இங்க நாங்க அஞ்சு பேர் தான்மா இருக்கோம் நீங்க கூட தூக்கி போட வேண்டாமா நாங்களே விழுந்துடுறோம் வீட்டுக்கு வரவங்க காசு கொடுத்தாலும் கை நீட்டி வாங்க கூடாதுன்னு பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்த்தாரு அவங்க அப்பா இன்னைக்கு வீதியில நின்னு கை நீட்டி பிச்சை எடுக்கிறாங்களே அந்த காட்சி என் கண்ணால பார்த்த பின்னாலேயும் நான் எப்படி அப்பா உயிரோடு இருக்க முடியும் எப்படி அப்பா உயிரோடு இருக்க முடியும் இனிமே அப்படி எல்லாம் நடக்காதுமா உங்களை இந்த நிலைமையில பார்த்ததும் ஒரு வழியில நல்லதா போச்சு இல்லனா நான் என் கடமையில இருந்து தவறினாலும் தவறி இருப்பேன் கவலைப்படாதீங்கப்பா இனிமே நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் என் கூட பரப்படுங்க இப்போதான் என் கூட பரப்படுங்கப்பா நிச்சயமா சொல்றேன் சார் மாறன் கண்டிப்பா உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்ப அதுதான் இல்ல இது நான் என் மனசு மாத்திக்கிட்டேன் அவர் இஷ்டப்படியே மாரதிய கல்யாணம் செய்துக்கிற முடிவோட தான் இங்க வந்தேன் என்னடா சொல்ற நிஜமாமா ஆமா கடமைக்காக காதல தியாகம் செய்ய தயாராயிட்டேன் மாலதி மாலதி மாறன் உன கட்டிக்கு சம்மதிச்சுட்டாரு ஓடி வா ஓடி வா அப்படியே ஒரு தாலி எடுத்துட்டு ஓடி வா இப்பவே கல்யாணத்தை முடிச்சிருவான் அட என்ன பண்ணி இந்த வீட்டுல நடக்க போற விசேஷமே இது ஒண்ணுதான் இதுக்கு ஓஹோன்னு செலவு பண்ணி ஜாம் ஜாம்னு நடத்தணும் நினைச்சிட்டு இருக்கேன் நீ என்னடா சார் சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு அந்த பிளான் உடனே வேணும் நினைச்சேன் தாலி கட்டினா தான் பிளான தருவேன் நினைச்சு பேசுறீங்க மாறன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண மேகநாதன் மகன் உங்க வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு இரு பிளான் எடுத்துக்கலாம் இந்த ஆளை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலையே நல்லவரா கெட்டவரா பிளான் எடுத்துட்டு வந்தாருனா நல்லவர் இல்ல கெட்டவர இதுதான் என்கிட்ட இருக்கிற பிளான் திமுக உங்க அப்பா என்ன தீவிர அரசியல்வாதியா இல்லையே ஏண்டா திமுகன்னு ஒரு ஊர் இருக்கா என்னடே திமுகன்னு ஒரு ஊர் இல்ல பேரு நீட்டமா இருக்கும் உங்க அப்பா தான் சுருக்கி எழுதியிருப்பாரு கரெக்டா திருப்பு முனை கண்ட ஊரு தப்பா போருண்ட அப்பா தி திருவாரூர் மூக்கான்னா முயற்சி செஞ்சு கண்டுபிடினு அர்த்தம் சரி 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 மாற எழுத்தெல்லாம் மாத்தி மாத்தி போட்டு படிச்சு பாரு திமுக அதான் இருக்காடா ராமநாதபுரம் ஜில்லாவில கமுதினு ஒரு ஊர் இருக்கு கமுதியில எங்க புதைச்சு வச்சிருக்காங்க தெரிய வேண்டா முதல்ல கமுதி வை கமுதி வை முதுகுளத்தூர் மானாமதுரை பரமக்குடி சின்ன பள்ளம் செல்வி ஏமா அவசரம் மாறன இன்னொரு தரம் பார்த்துட்டு அப்புறம் போலாமே வேண்டாம்ப்பா என்ன பார்த்தா அவரால ஒரு முடிவுக்கு வர முடியாது நாம உடனே ஊருக்கு போறதுதான் நல்லது
என்னாச்சு? மாறன் மாலத்தை கட்டிக்க சம்மதிச்சாரா? மூணாவது பீசும் கிடைச்சிருச்சா? எல்லாம் கிடைச்சதே, ஆனா லைட் ஆஃப் சீன் நடந்து போச்சு. லைட் ஆஃப் சீனா? ஆமா, நாடகத்துல லைட் ஆஃப் ஆச்சுன்னா தரையில் இருக்கிறவன் பெஞ்சுக்கு வருவான், பெஞ்சில் இருக்கிறவன் சேருக்கு வருவான். அதே மாதிரிதான் இங்கேயும் லைட் ஆஃப் ஆச்சு. என் கையில் இருந்த மூணு பீஸ் பிளானும் இன்னொருத்த கை மாறிடுச்சு. செல்வி, பெட்டியை கீழே வைமா. மாறனுக்கு வெற்றி கிடைக்கலன்னா உன் ஆசையும் நிறைவேறாது, என் ஆசையும் நிறைவேறாது. இந்த இடத்தை போன வருஷமே எங்க கம்பெனி வாங்கி ஃபேக்டரிக்கிட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம். என்னைய கேட்காம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. போங்க வழியில. ஐயா வாட்ச்மேனா, அவரை கேளு.
சைக்கிள் கண்கல்ல பேசு. கச்சதா மாறன் படத்தை படிச்சுட்டானா? டைகர் ஃபூல், நீ புரியலடா சூனே அடச்ச. இல்ல
இவன்தான் சார் நான் சொன்ன சுகாடியா இவங்க எல்லாருடைய கையாட்கள் சார் எல்லாரும் சேர்ந்து போட்டுப்போம் சீக்கிரமா டாக்டர் கிட்ட போலாம் பரவாயில்லைங்க டாக்டர் கிட்ட போற அளவுக்கு ஒண்ணும் இல்ல சின்ன காயம் தான் சரியா போயிடும் நான் வரேன் செல்வி எங்க பருப்பீங்க எங்க ஊருக்கு போறேன் மாலதி கிடைக்க வேண்டிய பொருள் கிடைச்சிருச்சு நடக்க வேண்டிய நல்ல காரியமா நடக்க போகுது இனிமே நான் எதுக்குமா இங்க எங்க அம்மாவும் தனியா இருப்பாங்க நான் வரேம்மா செல்வி கிடைக்க வேண்டிய பொருள் கிடைச்சு போச்சு ஆனா அடைய வேண்டியவரை நீங்க அடையாம போனா எப்படிங்க நல்ல காரியம் நடக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட காயம் சின்னதா இருக்கலாம் அதனால பெரிய ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்திட்டீங்களே கொஞ்சம் தவறி இருந்தா உங்க உயிர் போயிருக்கும் தாமதிச்சிருந்தா அவர் உயிர் இல்ல போயிருக்கும் அப்படி ஏதாவது நடந்திருந்தா நான் எப்படிங்க அவர் அடைய முடியும் உங்களால காப்பாற்றப்பட்ட அவர் உயிர் உங்களுக்கு தான் சொந்தம் நீங்க அவரை கல்யாணம் செஞ்சுக்கிறத நான் மனப்பூர்வமா ஆதரிக்கிறேன் நினைச்சேன் எங்க மாலதி பிடிவாதத்தினாலதான் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச இப்ப இவளே வேண்டான்ட்டா தம்பே விட்டுது ஆனா ஒண்ணு நாளைக்கு கல்யாணம்னு எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டேன் கல்யாணம் நடக்கலன்னா என் கௌரவம் குறைஞ்சிரும் அதனால இந்த மூணு எழுத்துக்கு பதிலா இந்த மூணு எழுத்து கழுத்தை நீட்டட்டும் நீ தாலியே கட்டு கரதானே ரொம்ப சந்தோஷங்க இந்த பெட்டிய உன் கையாலேயே அந்த அம்மா கையில கொடுத்துருப்பா அம்மா எப்படி வாங்க இந்தங்க அம்மா இப்ப சந்தோஷம் தானே எங்க அப்பாவுடைய வாக்கு காப்பாத்துக்கண்ணா மாறன் ரொம்ப நன்றிப்பா நடந்துடுத்துறாய நோக்கும் சிவாதோஷம் என் டாக்டருக்கும் சிவாதோஷம் ரெண்டு லக்னமும் ஒண்ணா ஒட்டிட்டு பொருத்தவாருக்கு நல்ல முகூர்த்தத்திலே தாலியை கட்டி விடுறேன் டாய் நீ தாலி கட்ட போறியா இல்ல ஐயோ ஐயோ சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்ததாதே த்ரயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே கட்டிவாளம் கட்டிவாளம் மாங்கல்யம் தந்துநாதே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபகே த்வம் ஜீவ சரதசதம் சதமானம் பவதி சதாஜ புருஷ ததேந்திரியாதுக்கேதேந்திரிகே பிரதிதிஷ்டதி